நம்மை எப்போதும் ஆசீர்வதிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். தர்மியான நாளிலே இந்த வருஷத்திலே நாம் துவங்கினதான குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரிலே 36வது செய்தியில் உட்கார்ந்திருக்கிறோம். குடும்பத்தில் பெற்றோரின் வெற்றிகள் என்ற தலைப்பிலே உங்களோடு சிறிது சில நிமிடங்கள் பேசும்படியாக நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் பெற்றோரின் வெற்றிகள் இந்த நாளினுடைய தலைப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்த 35 தலைப்புகள் நம்முடைய யூடியூப் சேனலில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்டில் போய் நீங்கள் எப்பொழுதும் அதை பார்த்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு நேரலை ஒளிபரப்பாக இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதை பார்க்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளின் தலைப்பு குடும்பத்தில் பெற்றோரின் வெற்றிகள். அநேக பெற்றோர்கள் திருமணம் ஆன சிறிது நாளிலே தன்னுடைய மனைவி கருவுற்ற அந்த தருணம் சந்தோஷத்தினாலே நிறைந்து அந்த 9 மாதங்கள் மிக களிப்போடு சந்தோஷத்தோடு குழந்தையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிள்ளை பெற்றெடுத்து முதல் ஒரு வருடம் சந்தோஷத்தோடு அந்த குழந்தையை பராமரித்து ஒருவரை ஒருவர் அன்பை பொழிந்து அந்த குழந்தையை மிக அற்புதமாக பார்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டம், 2வது வருடம், 3 வருடம், 4 வருடம், 5 வருடம், ஒரு 6வது வயது அந்த குழந்தைக்கு வரும் பொழுது மாறுதல் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அப்பாவினுடைய பார்வை குழந்தையின் முதல் 2 வருடங்கள், முதல் 3 வருடங்கள் அல்லது முதல் 4 வருடங்கள் குழந்தையின் மீது இருந்ததான அந்த பார்வை மெதுவாக அது அகல ஆரம்பிப்பதை இந்த 6வது வயதிலிருந்து நாம் காண முடியும். ஒருவேளை பெண் பிள்ளையா இருந்தால் அந்த மகள் மீது மிகவும் கரிசனையோடு அப்பா எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருப்பார். ஆனால் மகனாக இருக்கும் பட்சத்திலே அம்மாவினுடைய பார்வை மகன் மீது அதிகமாக இருக்கும். ஆனால் அப்பாவோ கட்டாயத்தின் அன்பை பொழிவதிலே கொஞ்சம் சுணக்கம் காட்டி அவன் மீது கண்டிப்பை உணர்த்த ஆரம்பிப்பார். அது இயல்பாக வரக்கூடிய ஒரு காரியம். பிள்ளை பருவத்திலே பெற்றோரனுடைய வெற்றிகள் என்று நாம் சொல்வதை காட்டிலும் பிள்ளைகள் வாலிபம் அடையும் பொழுது, உதாரணத்துக்கு 13 வயதுன்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம், பெண் பிள்ளையா இருக்கட்டும் ஆண் பிள்ளையா இருக்கட்டும், 13 இந்த டீன் 13 என்று சொல்லக்கூடிய அந்த டீனேஜ் துவங்கும் பொழுது அதிலிருந்து சுமார் 27-28 வயது வரைக்கும், திருமணம் ஒருவேளை 27 வரைக்கும் அவர்களுக்கு ஆகாத பட்சத்தில் நான் அந்த வயதை நான் எடுத்துக்கொள்கிறேன், 27-28 வயது வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களிலே ஒரு பெற்றோரனுடைய மனப்பாங்கு பிள்ளைகளினுடைய மனப்பாங்கு இந்த இடைப்பட்ட காலத்தை தான் நம்முடைய இந்த வகுப்பிலே நான் அதை கொண்டு வர முயற்சிக்கிறேன். டீனேஜ் 13லிருந்து டீனேஜை கடந்து வாலிப வயதுல சுமார் ஒரு 25-26-27 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வயதிற்கு நடுவே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு எவ்வளவு சவால் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். பெற்றோராகிய நாம் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொள்கிறோம். என்ன நடக்க ஆரம்பிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 27 வயது வரைக்கும் அல்லது 28 அந்த ஏஜ்ல ஆட்டோமேட்டிக்காக மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்கும். பின்பு பெற்றோரனுடைய பாரங்கள் மெதுவாக குறைய ஆரம்பித்து விடுகிறது.
திருமணத்திற்கு பின்பு அல்லது பிள்ளைகள் பணம் சம்பாதித்து அவர்கள் குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுடைய அந்த பொறுப்பு என்பது பிள்ளைகள் மீது இருக்கிறதான ஒரு பொறுப்பு மெதுவாக குறைய ஆரம்பித்து விடுகிறது. சரி, இந்த 13 வயது அல்லது 12 வயதுல இருந்து மேற்பட்ட வயதுகளிலே நடக்க வேண்டிய அல்லது நடந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களிலே நாம் எவைகள் எல்லாம் கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு 4 குறிப்புகளை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். முதலாவது குறிப்பு, ஆரம்ப காலங்களிலே குழந்தை பிறந்து முதல் ஒரு 5 வயது வரைக்கும் எவ்வளவு அதிகமாக தாயும் தகப்பனும் அந்த பிள்ளை மீது அன்பை பொழிந்தார்களோ, பிள்ளைகள் வளர வளர அந்த அன்பு தாயினிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஏதேசம் எப்பொழுதும் இருந்துவிடும். ஆனால் தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு அந்த அன்பு, அதே அன்பு கிடைக்கிறதா என்றால் அது நிச்சயமாக குறைய ஆரம்பித்து விடுகிறது. தகப்பன் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு அதிலே எப்பொழுதும் பிஸியாக அவர் இருந்து கொண்டிருப்பார். அம்மா வழக்கம் போல அந்த பிள்ளையை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, என்னங்க கொஞ்சம் பாருங்க, அவனை கொஞ்சம் விசாரிங்க, அவன் நடவடிக்கை சரியில்லை, இப்பெல்லாம் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், இப்பெல்லாம் வந்து சொல் பேச்சு கேட்கறதே இல்லை, நம்ம ஒண்ணு சொன்னாவே ஒண்ணும் செய்யறான், எதிர்த்து எதிர்த்து பேசுறான், எகத்தாளமா பேசுறான், வந்து வீட்டுக்கு நேரத்துக்கு வர்றது இல்லை, கண்ட கண்ட பசங்களோட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, நடவடிக்கையே சரியில்லை, நண்பர் வட்டாரங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்கன்னா இப்போ ஒரே கம்ப்ளைண்டா இருக்கும் அம்மா சைட்ல இருந்து. பிள்ளைகளை குறித்து தன்னுடைய கணவனிடத்துல அம்மா பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே நீ பாரு, எனக்கு வேலை இருக்கு, என்னால முடியல, என்னால வந்து இதெல்லாம் பார்க்க முடியல, நீ தான் வீட்டுல இருக்கிறன்னா அவரு அவங்க அம்மா வந்து சாடிட்டு இருப்பார். பட் நடக்கிறது என்ன, என்ன நடக்க போகிறது என்பதை நாம் ஒவ்வொரு குறிப்பாக பார்க்கலாம். முதலாவதாக நான் அன்பை பொழிதல் என்ற ஒரு காரியத்தை முன்னதாக வைக்கிறேன். பிள்ளைகளிடத்திலே எப்பொழுதும் அந்த தொடர்பு எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நெருக்கம் அவசியமா இருக்க வேண்டும். தாயும் தகப்பனும் இரண்டு பேருமே பிள்ளைகளோடு அந்த நெருக்கத்திலே எப்பொழுதும் இருப்பது அவசியம். இந்த அந்த இடைவெளி கூடி விடுகிறது. காலையில எழும் பொழுது அப்பா வந்து பிள்ளைய பார்க்க மாட்டாரு. திரும்பி வேலைக்குள்ள இருந்து வரும் பொழுது ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்குள்ளரே வருவாரு. பிள்ளை அதுக்குள்ள படுத்திருக்கும் அல்லது அவன் எங்கேயா வெளியே போயிருப்பாங்க. வரும்பொழுது என்னப்பா அவன் அப்படியே வந்ததும் தெரியாது, மூஞ்சுரு அப்படின்னு சொல்லுவாங்க. எலி இல்ல மூஞ்சுரு. எலியாவது வீட்டுக்கு நடுவுல குதிச்சு ஓடும். மூஞ்சுரு என்ன பண்ணுன்னா தலையை கமுத்திக்கிட்டு அப்படியே அந்த செவரு ஓரமாவே துவாரத்துல அப்படியே ஓரமா போயிடும். அந்த பிள்ளைகள்ல வர்ற அப்பா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா வர்றதே வந்து பாத்தீங்கன்னா தலையை குடிச்சிட்டு ஓரமா அப்படியே டக்குன்னு ஓடிடுவாங்க. அப்பாவோட அந்த நெருக்கம் இருக்காது. குறிப்பாக தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளோடு நெருக்கமாக இருப்பது அவசியமா இருக்கிறது. அந்த அன்பை, தன்னுடைய அன்பை அவர்களிடத்துல காண்பிக்க வேண்டும், அந்த அன்பை பொழிய வேண்டும் என்பது அந்த இடத்துல அவசியமா இருக்கிறது. சில வசனங்களை நாம் வாசிப்போம். கொலோசியர் 3:21 277 பக்கம், பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடன் அற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள். திடன் அற்று போகாதபடி, பலமின்றி ஐயோ இவர்கிட்ட என்னத்தை, இவர்கிட்ட எதையாவது பேசணும்னா இப்படிதான் எதையாவது சொல்லிட்டு இருப்பாரு, எதுக்கு எடுத்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாரு, நம்ம என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்காது, வேண்டாம் அவர்கிட்ட என்னத்துக்கு பேசிட்டு அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க பிள்ளைகள் அப்பாவின் இடத்துல வருவதற்கு. அம்மா நீ கேளுமா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட போய் கேட்க வைப்பாங்க. அப்போ அப்பாவுக்கு இருதயத்துல அன்பு இருந்தாலும் நேரடியாக அதை வெளிப்படுத்த அப்பாவுக்கு ஒரு தயக்கமா இருக்கும். என்னன்னா ஒரு பயம் அப்பதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேப் விடுவாங்க. ஆனா அது பயம், சாரி, பேசி விடுவதனாலே, பிள்ளைகளோட நெருக்கமா இருப்பதனாலே பிள்ளைகள் அப்பா மீது பயம் போய்விடும் என்று நாம் இன்னைக்கு நினைக்க கூடாது. எப்பொழுதுமே அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த மரியாதை கலந்த பயம் இருக்க வேண்டும்.
அப்போ அப்பா இந்த பக்கம் வர்றாரு, இந்த பக்கம் பிள்ளை தெரிச்சு காம்பவுண்ட் வாலை ஏறி குதிச்சு ஓடுறது இல்ல. அந்த பயம் கலந்த மரியாதையை நாம் அன்பு செலுத்துவதன் மூலமாக, நம்முடைய தேவன் நம் மீது அன்பு செலுத்தினாரு, இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி அன்பு செலுத்தினாரு, நாம வந்து தேவன் மீது என்ன பண்றோம், அன்பு அன்பு செலுத்தாமையா இருக்கிறோம் இல்ல பயப்படாம இருக்கிறோமா? அந்த பயம் கலந்த அன்பு, அதுதான் அந்த வித்தியாசத்தை பார்க்கணும். பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடநற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். அவர்களை பிள்ளைகளை கோபமூட்டி கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் என்றால், பிள்ளைகள் அப்பாவை அல்லது அம்மாவை, பெற்றோரை மதிக்க மாட்டார்கள். கோபம் ஏற்படுவதனாலே அவர்களை உதாசீனப்படுத்தி என்ன என்ன நீ அவர் பாட்டு சொல்லிட்டு இருப்பார் அப்படின்னு பேச்சை கேட்க மாட்டாங்க. சில வீடுகளில் வந்து தகப்பன் பிள்ளைகளோடு அன்பா இருப்பாரு, அம்மா குச்சி எடுத்து விடுவிடுன்னு எடுத்துருவாங்க. பிள்ளைகள் அம்மாவுக்கு பயமா இருக்கும், அப்போ உடனே நினைச்சுக்குவார், சரி யாராவது ஒருத்தர் வந்து கட்டாயமா நம்ம வந்து கவனமா இருக்கணும், யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீதியை வைத்திருப்பார்கள். அப்படி அல்ல, கண்டித்து வளர்த்த வேண்டியது அவசியம். அதே நேரத்துல கண்டிப்பு என்கிற பேரிலே இடைவெளி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு காரியத்திற்கு பிடிக்கல, ஒரு காரியம் செயல்படுத்துவதற்கு கோபப்படுகிறோம், ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நாம தடங்களா இருக்கிறோம் அப்படின்னா, அதற்கான விவாதங்கள், அதற்கான வார்த்தை சம்பாஷணைகள் மாறி மாறி பேசக்கூடிய ஒரு உரிமையை நாம் அங்கு வைத்திருக்கிறோம். அது நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் அது விரோதத்தை கொண்டு வந்து விடக்கூடாது. நல்ல கவனிங்க, ஒரு விஷயம், ஒருவேளை பிள்ளை வந்து டூருக்கு போகணும் அப்படின்னு கேக்குறாங்க, ஸ்கூல்ல எல்லாம் போறாங்கப்பா, டீச்சர் கூட்டிட்டு போறாங்க, பிரின்சிபால் கூட்டிட்டு போறாங்க, எல்லாரும் கட்டாயம் போகணும்னு சொல்றாங்க, அதனால நான் வந்து டூருக்கு போகணும் அப்படின்னு பிள்ளை வந்து நிக்கும். எத்தனாவது ஒரு 13-14 வயசுல வந்து ஒரு வாலிப பிள்ளை வந்து ஆசையோட வந்து டூருக்கு போறதுக்காக வந்து கேட்பாங்க. வீட்டில் வந்து அன்னைக்கு நைட்டு ஒரே கலைபரம் ஆயிரும், என்னன்னா போகக்கூடாது, உன்னை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னா, இந்த குழந்தைய உடனே ஏகப்பட்ட உங்களுக்கு என்னத்துக்கு, என்னைக்காவது எனக்கு பிரியமானதை செஞ்சுருக்கிறீங்களா, எனக்கு வேண்டியதை செஞ்சுருக்கிறீங்களா, எனக்கு இதுதான், இந்த வீட்டில் வாழவே பிடிக்கல, என்ன சொன்னாலும் எனக்கு வேண்டான்னு தான் சொல்லுவீங்க, எனக்கு அதனால தான் நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னா, இஷ்டத்துக்கு வாய்ப்போர் வார்த்தைகள் வார்த்தை போர் நிறைய நடக்கும், மாறி 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 நடக்கும். இந்த ஒரு உதாரணத்துல நான் கொண்டு வர்றேன், இந்த விஷயத்துல நடக்கக்கூடிய ஒரு கசப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நாம பேசுறோம், ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நம்முடைய மன விருப்பங்களை வெளிப்படுத்தினா, ஒருவருக்கு ஒருவர் இரண்டு பக்கமும் அந்த தங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய மனப்பிரச்சனைகள் அல்லது மன ஐயங்கள் அந்த சம்பவத்துலதான் தொடர்புடையதா இருக்கணுமே ஒழிய, வேற ஒரு எல்லா காரியத்துக்கும் இதை லிங்க் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அந்த ஒரு வளர்ச்சியிலே நாம் வளருவது அவசியமா இருக்கிறது. ஆமா, ஒரு விஷயம் எனக்கு உனக்கு பிடிக்கல, அதுக்காக ஒரு காரியத்துல பிடிக்கலங்கிறதுனால மற்ற காரியத்திலையும் இதே ஒரு சிந்தனையிலே நான் அதையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. நீ செய்த இந்த காரியம் எனக்கு பிடிக்கலையே ஒழிய, உன்னை எனக்கு பிடிக்காமல் போய்விடவில்லை. பிள்ளைகள் இடத்துல, அந்த ஒரு வாலிப பிள்ளைகள் இடத்துல நாம அத ஒரு தென்னிந்தியர்களா தமிழர்களா நமக்கு எப்பொழுதும் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஒரு காரியம் நம்முடைய மகனிடத்திலோ மகளிடத்திலோ பிடிக்கவில்லை என்றால், மகளை பிடித்து விடவில்லை என்று நாம் எப்பொழுதும் எல்லா காரியத்திலையும் அதையே செயல்படுத்தி கொண்டு போகிறோம். அப்படி அல்ல, ஒரு விஷயத்துல பிடிக்கல, அந்த விஷயத்துல நான்
பிள்ளை மீது கோபமாயிருக்கிறேன். ஆனால் மற்ற காரியம் வரும் பொழுது இந்த கோபத்தை நான் அங்கு தொடர்பு படுத்தக்கூடாது. இந்த தொடர்பிலே நான் இப்படிதான். ஆனால் அடுத்த தொடர்பிலே வரும் பொழுது, அந்த அடுத்த காரியம் வரும் பொழுது, அடுத்த ஒரு வேண்டுகோள் வரும் பொழுது நாம் அதை உடனடியாக தனி ஒரு சப்ஜெக்டாக அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். கோபம் மூட்டாதிருங்கள், ஏனென்றால் திடனற்று போவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. சங்கீதம் 103:13 வசனம் பாருங்க. சங்கீதம் 103:13, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருக்கு நாம் பயப்படும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறார். அதாவது பிள்ளைகள் பெற்றோருக்கு அந்த பயபக்தியோடு, அந்த பயத்தோடு பெற்றோருக்கான மரியாதையை கொடுத்து அவர்கள் செயல்படுத்தும் பொழுது பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டியது, அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க வேண்டியது நம்முடைய அவசியமா இருக்கிறது. ஹவு வி எக்ஸ்ப்ளோர் அவர் லவ் டு தம், நம்முடைய அன்பை எப்படி அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த காண்பிக்கப் போகிறோம், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் பொழுது. எல்லாவற்றையும் நிராகரிக்க வேண்டும் என்பதல்ல, ஒவ்வொரு சூழலையும் நாம் அதை ஆராய்ந்து, அதை யோசித்து, கலந்தாலோசித்து, தீர்மானம் எடுத்து, உடனடியாக எடுத்த உடனே ஓகே என்று சொல்லாமலும், உடனடியாக அது நோ என்று சொல்லாமலும், அதை குறித்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கொண்டு, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பா நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் டைம் வாங்கிட்டு அடுத்த நாள் டூர் போலாமா, இல்லை அங்கே போகலாமா, இதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு தீர்மானத்தை நாம் வெளிப்படுத்தலாம். உடனடியாக நோ வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றதை காட்டலாம், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுப்பா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு பிள்ளைகள் கேட்கும் பொழுது பெற்றோர் அதுக்கான நேரத்தை நாம் வாங்கி கொள்ளலாம். அப்போ அடுத்த நாள் இடை ஒரு நாள் 24 மணி நேரம் அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து என்ன செய்யலாம், இது நம்ம தீர்மானம் வந்து பிள்ளை இப்படி கேட்டிருக்கிறாங்களே, நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று யோசித்து நிதானமாக நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு அதற்கான ஒரு ஸ்பேஸை கொடுப்பது பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் 3:12, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறார்னா குச்சி எடுத்து அடிக்கிறது இல்லை, சிட்சிக்கிறார்னா டிசிப்ளின் என்று அர்த்தம். அவர் டிசிப்ளின் பண்ணுகிறார். நாம் நேசிக்கிற பிள்ளைகளை நாம் எப்படியோ அவர்கள் இஷ்டத்துக்கு நாம் விட்டு விடுவோமான்ற கிடையாது. நாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய அளவிற்கு அவர்களுக்கு நாம் அவர்களை டிசிப்ளின் செய்கிறோம், அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோம், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறோம். எப்படி கற்றுக் கொடுக்கிறோம், அவர்களோடு அன்பாய் இருப்பதனாலே. அன்பாய் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அவர்கள் அதை கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பா நம்ம மனசை நோகடிக்க கூடாது, அம்மா மனசை நோகடிக்க கூடாது, ஏன்னா நம்ம மீது அன்பாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, பாதையை காண்பிப்பது அவசியம். பல இடங்கள்ல வந்து நம்ம பாதையை காண்பிப்பது அல்ல, ஒரு குருட்டாட்டமாக செயல்படுத்தி விடுகிறோம், குருட்டாட்டமாக இருந்து விடுகிறோம். நாம் செய்திருக்கவே மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையில, ஆனால் பிள்ளைகள் இடத்துல அதை எதிர்பார்ப்போம். நாம் செய்ய பயப்படுவதை பிள்ளைகள் செய்ய நாம் தூண்டுவோம், அல்லது நாம் செய்வதை தவறுவதை பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்துவோம். அப்படி அல்ல, பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் பெற்றோராகிய நாம் முன் உதாரணமாக இருந்து அந்த பாதையை அவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். பிள்ளைகள் நேர்மையா இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், ஆனால் நாம் நேர்மையா இருக்கிறோமா என்றால் கிடையாது. பிள்ளைகள் டிசிப்ளினாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், நாம் ஒழுக்கமா இருக்கிறோமா என்றால் கிடையாது. அப்ப எப்படி பிள்ளைகள் இடத்துல அதை எதிர்பார்க்க முடியும்,
நம்முடைய அனுதின வேலைகளிலே நாம் சோம்பல் உள்ளவர்களா இருக்கிறோமா அல்லது சுறுசுறுப்பாக இருக்கிறோமா, அதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள் அல்லவா. இப்ப நாம் அவர்களுக்கு முன் உதாரணமாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு பாதையை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 14:6, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14:6. இயேசு அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான் என்று சொல்றார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்ல முடியுமா, என்னை பார், என்னை போல் நீ நடந்து கொள், நானே வழி, நான் சத்தியமா இருக்கிறேன், நான் உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் அப்பா இப்படித்தான், என் அம்மா இப்படித்தான், கரெக்டா எல்லா வேலையும் சரியா செஞ்சிருவாங்க, எங்க அப்பா கரெக்டா இருப்பார் எல்லாத்திலையும், ஒரு வார்த்தை சொன்னார்னா மீற மாட்டாரு, ஒரு காரியத்தை சொன்னால் அவர் வந்து மாறி பேச மாட்டாரு. அந்த ஒரு காரியத்தை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நமக்கு அனுப்பும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். நாம் அவரை பின்பற்றுகிறோம். அவர் எங்க கொண்டு போய் சேர்க்கிறார், நம்முடைய பிதாவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நாம் சொல்ல முடியுமா, என்னை பின்பற்று, என்னுடைய நான் எப்படி நடக்கிறேன் பாரு அப்படின்னு நாம வந்து முன்னுதாரணமா இருக்கிறோமானா அவசியமா இருக்கிறது. அப்பாவே ரகசியமா எல்லா காரியத்தையும் செய்தார்னா பிள்ளைகள் இடத்துல அந்த நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா? அப்பாவே வந்து வாயெல்லாம் பொய் பேசுறாருன்னு சொன்னா பிள்ளைகள் உண்மையாய் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா? அப்போ பிள்ளைகள் இடத்துல நாம் எதை எதிர்பார்க்கணுமோ அதை நாம் முதலாவது முன் உதாரணமாக செயல்பட வேண்டும். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலையை கண்டடைவான். நானே வாசல் அப்படின்னு சொல்ற, நான் தான் உனக்கு எல்லை, நான் தான் உனக்கு என்ட்ரி பாயிண்ட், நான் தான் உனக்கு எக்ஸிட் பாயிண்ட், என்னை கற்றுக்கொள், என் மூலமாக நீ உள்ளே வா, என்னை பின்பற்று, என் வழியை நீ பின்பற்று என்று ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிற அளவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பால் அது பிள்ளைகளுடைய பாதையை வகுப்பதற்கு பிரயோஜனமா இருக்கும். அது ஒரு பெற்றோரின் வெற்றி. ஒரு பிள்ளை எங்க அப்பாவை பார்த்து நான் நினைக்கிறேன், எங்க அப்பா இப்படித்தான் வந்து இருப்பாரு, எங்க அம்மா இப்படித்தான் இருப்பாங்க, எங்க வீடு எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, அது ஒரு பெற்றோரின் வெற்றியா இருக்கிறது. 1 Peter 2:21 நாம் பார்க்க முடியும், தமது அடிச்சுவடுகளை அவர் பின்வைத்து சென்றார் என்று பார்க்கிறோம். நாம் பின்பற்றும்படிக்கு அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்கு வைத்து போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்கு அவர் எது சிறப்பு என்பதை நமக்கு நடந்து காட்டினார். நாம் அப்படி அவர் பாதையிலே நடக்கிறோம். அதுபோல பெற்றோராகிய நாம் சிறந்த வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் நம்மை பின்பற்றுவதற்கு அவர்களை வலியுறுத்த முடியும். நான் வேலை பார்க்கிறேன், நான் சேமித்து வைக்கிறேன், நான் குடும்பத்தை கவனிக்கிறேன், பிள்ளைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், என்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை நான் வாங்கி போடுகிறேன், கடன் இல்லாமல் வாழ நான் கற்றுக்கொள்கிறேன். இப்படி ஒவ்வொரு ஒரு பெற்றோரும் ஒரு தகப்பனும் தாயும் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லும் பொழுது நம்முடைய நடவடிக்கைகளை பிள்ளைகள் பார்த்து அதை பின்பற்றுகிறார்கள். அப்ப நாம் அந்த பாதையை அவர்களுக்கு காண்பிக்கிறோம். நான் வந்து கடன் வாங்கி கொண்டு பொய்யை பேசிக்கொண்டு சுத்தம் இல்லாமல் எப்போ பாரு வந்து சோம்பலோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நம்மை பின்பற்றும் பொழுது என்ன, நீ என்ன இப்படி குளிக்கிறதே இல்லையாம, போய் முதல்ல குளி அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவான், நீங்க முதல்ல குளிக்கிறீங்களா கேட்க மாட்டானா,
போன் எடுத்தா அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னா, அதே மாதிரி பிள்ளையும் எங்க இருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த வாசல்ல தான் நிக்கிறேன், ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவன் நிக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். அப்போ போய் பேசுவ ஆரம்பித்து விடுவாங்க. இப்ப நாம வந்து அவர்களுக்கு எப்படி இருக்கிறோம், முன்னுதாரணமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது, சீர்படுத்துவதற்கு பயப்பட வேண்டாம். பிள்ளைகளை கட்ட ஒழுங்குபடுத்துவதற்கு நிறைய பெற்றோர்களின் காலங்களிலே அவர்கள் பயப்படுகிறார்கள். எங்கேயாவது ஓடி போயிடுவானோ, எங்கேயா ஏதாவது செய்து கொள்வானோ, ஏதாவது அவனுக்கு நடந்துருமோ, அதனால அவனை வந்து திட்டவே மாட்டாங்க, கோபித்து கொள்ளவே மாட்டார்கள், சீர்படுத்தவே மாட்டார்கள். அது பாட்டு தாண்டோண்டி தளமாக வளர்ந்து கொண்டிருக்கும். செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை, இப்ப நாங்க வந்து தவமிருந்து எடுத்த பிள்ளை அப்படின்னா, அந்த பிள்ளைய வந்து அவ்வளவு கொஞ்சி 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 எந்த தவறு செய்தாலும் மறுத்து பேச மாட்டார்கள் பெற்றோர்கள். அது தவறு. நீங்கள் பிள்ளைக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கவில்லை, தீமையை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிள்ளை எது சரி, என்னுடைய எல்லை எது, என்னுடைய பார்டர்ஸ் எது, என்னுடைய லெப்ட் எக்ஸ்ட்ரீம் எது, என்னுடைய ரைட் எக்ஸ்ட்ரீம் எது, என்னுடைய பவுண்டரி எது என்பதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், பிள்ளைகளை நாம் தவறான பாதையிலே நடத்துகிறோம். இல்லை எது என்று தெரியாமல் அவர்கள் இல்லை மீறி செல்லும் பொழுது எது இல்லை என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த பிள்ளையை நாம் கெடுத்து விடுவோம். நீதிமொழிகள் 14:34 நான் வாசிக்கிறேன். 14:34, நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று சொல்லுகிறது. நீதியை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், சீர்படுத்தவில்லை என்றால், சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், சமுதாயத்திலே கேடாக அந்த பிள்ளை வளருவார்கள். ஒருபொழுதும் அதை நாம் மிஸ் பண்ணிவிடவே கூடாது. தவறு எது, சரி எது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை வரையறுக்காத பட்சத்திலே சமுதாயம் அல்லது காவல்துறை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பெற்றோர்களாகிய நாம் அதிலே ஒரு நாளும் தவறிவிடக்கூடாது. நீதிமொழிகள் 19:18, நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்பு விட்டாது. நீங்க சொல்லிக் கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளை பின்ன சொல்லிக் கொடுக்கவே முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது, குழந்தையா இருக்கும் பொழுது, சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது, எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நாம் சுட்டி காட்ட பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம். அதை சுட்டி காட்டுவதில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி அதை சரிப்படுத்த முடியாது. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அதாவது 5 விளையாதது 50 விளையுமா வளையுமா. அதாவது இந்த மரக்கிளைகள் செடியா இருக்கும் பொழுது, அந்த தண்டு சின்னதா இருக்கும் பொழுது நீங்கள் வளைத்து கொள்ளலாம். அப்போ அது இளமையா இருக்கும் பொழுது அதை வளைத்து விட்டுலாம். சில வீட்டுல கவனிச்சிருக்கீங்களா, காம்பவுண்ட் வால்ல பைப்புல வந்து காம்பவுண்ட் வால் செஞ்சிருப்பாங்க. அந்த பைப்பு துவாரத்துல என்ன பண்ணும், ஏதாவது ஒரு கிளை வந்து துவாரத்துக்குள்ளார போய் வளர ஆரம்பிச்சிடும். அந்த பைப்பு மாதிரியே நீளமா கரெக்டா ஒரே லெவல்ல போயிருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க பைப்பை வெளியே எடுத்து பாருங்க, அப்படி நேரா நிற்கும். அந்த அந்த ஷேப் அதை எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் அது சின்னதா இருந்ததுனால வளைக்க முடிஞ்சது. அந்த தண்டு பெருசாயிருச்சுன்னா வளைக்க முடியாது, முறிந்து விடும். நீங்க சிறு குழந்தையா இருக்கும் பொழுது, சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது எப்படி சொன்னாலும் உங்களுடைய பக்குவத்திற்கு அதை நீங்கள் வளைத்து நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் தண்டு பெரிதாய் விட்டது, மனம் வளர்ந்து விட்டது, பெரிய பிள்ளையா ஆயிட்டாங்கன்னா அவங்கள நீங்க வளைக்கிறது கஷ்டம், சொல்லிக் கொடுக்கறது கஷ்டம். அதனால நம்ம கவனமாய், பிள்ளைகள் எப்பொழுது தவறு செய்தாலும் அதை சுட்டி காண்பிக்க, சரி செய்ததற்கு தவறிவிட வேண்டாம்.
உபாகமும் 4 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணமும் நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது என்று கேட்கிறார். வேதாமத்தை பின்பற்றுகிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க மறக்கக்கூடாது. சீர்படுத்த பயப்பட வேண்டாம். தவறு செய்யும் பொழுது அவர்களை சுட்டி காண்பித்து அதை சரிப்படுத்த பயப்பட வேண்டாம். 4வதாகவும் கடைசியாகவும், நீங்களே ஆசிரியர் என்பதை மறந்து போகாதீர்கள். பள்ளிக்கூடத்திலே போய் வெளியே கற்றுக்கொள்கிறது ஒரு பக்கம், ஆனால் வீட்டில இருக்கும் பொழுதெல்லாம் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க பயப்படவே கூடாது, மறக்க கூடாது. எது தவறோ அதை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், அதே நேரத்தில் எது சரியோ அதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சரியானவற்றை சொல்லிக் கொடு, பல இடங்களிலே செய்யாத, அதை பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்னு நெகட்டிவிட்டியை நாம் சுட்டி காண்பிக்கிறோம், ஆனால் பாசிட்டிவிட்டியை சுட்டி காண்பிக்கிறோமா? கிடையாது. எப்படி என்பதை நாம் சொல்ல வேண்டும். எது தவறு என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எது சரி என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஏன் எங்க போன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம், அங்க போகாத அப்படின்னு சொல்றோம், ஆனால் எங்க போகணும்னு சொல்லி கொடுக்குறோமா? அவன்கிட்ட பழகாத, அவன் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஆனால் யாருகிட்ட பழக வேண்டும் என்று நாம் சொல்லி கொடுக்குறோமா? இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்றோமே ஒழிய யார் வேண்டும் என்று நாம் சொல்லி கொடுக்குறோமா? நாம் அதிலே கவனமாயிருக்க வேண்டும். உபாகமும் 6 அதிகாரம் 7 வசனத்தை நான் எடுக்கிறேன். உபாகமும் 6:7, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வெளியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இப்ப நாம சொல்லிக் கொடுக்கணும் எது சரி என்பதை சொல்லிக் கொடுக்கணும், தவறு எது என்பதை நாம் சுட்டி காண்பித்து விடுகிறோம். எப்பொழுதும் அந்த தவறு எதுன்னு சொல்லும் பொழுதுதான் நமக்கு கோபம் வருது, பிரச்சனை வருது. ஆனா எது சரி என்பதை நாம் சொல்லிக் கொடுக்கணும், அது அவசியம். இன்னும் சில வசனங்கள் உங்களுடைய திரையில் இருக்கிறது. உபாகமம் 6:2 வசனம், உபாகமம் 4:9-10 வசனங்கள், யாத்திரை ஆகமம் 12:26-27 வசனங்கள். நீங்கள் இதிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வெற்றிகரமான பெற்றோராக இருக்கிறோம், இருக்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். அதற்கான ஆலோசனைகள் முழுமையாக வேதாமத்திலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை பின்பற்றும் பொழுது பிள்ளைகளை நாம் முறையான ஒரு பாதையில வளர்க்க நாம் கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகள் வளரும் பொழுது செய்ய வேண்டியதை நாம் கற்றுக் கொடுத்து, செய்யக்கூடாததையும் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது குடும்பத்திலே பெற்றோராக நாம் வெற்றியுள்ளவர்களாக நம்மை முன்னிறுத்துவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபித்து அடுத்த வாரத்தில் ஒரு புதிய தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்முடைய குமாரனை பின்பற்றும்படியாக நீர் அவரை முன் உதாரணமாக எங்களுக்கு வைத்திருக்கிறீர். அவர் எங்களுக்கு காண்பித்த அந்த பாதையைப் போல நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதையை காண்பித்து அவர்களை வழிநடத்தும்படி முன் உதாரணமாக நாங்கள் நடந்து கொள்ளத்திற்காக, வெற்றியுள்ள பெற்றோராய் வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமீன். வாழ்த்துகள். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு புதிய தலைப்பின் கீழே உங்களை சந்திக்கிறேன். எல்லோரும் இதை பார்க்கும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். நம்முடைய குடும்பத்திலே இன்னும் எப்பொழுதும் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை கடந்து வரும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம், ஆமீன்.